கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பெரிய பிரச்சனை, இந்த குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ஒரு 10 நாள் லீவ் விட்டாலோ இல்லை சம்மர் ஹாலிடேஸ் 1 மாதம் லீவ் விட்டாலோ அந்த ஊரில் இருக்க பல பேருக்கு சரக்கு அடிக்கிற ஸ்பாட்டாகவே ஸ்கூல் மாறிடுது. ஏன்னா செவ்வரி குடிச்சு உள்ளே போயிட்டால் யாரும் வரப்போகிறது கிடையாது, ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்க போகிறது கிடையாது. உள்ளே போய் சரக்கு அடிக்கிறதே தப்பு, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பாட்டில் போட வேண்டியது, அடித்து உடைக்க வேண்டியது. முன்னாடிலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க பேரண்ட்ஸ் தயங்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் அங்கே டீச்சிங் சரியாக இருக்காதுன்ட்டு. இப்போ ரொம்ப அதனால முன்னாடி விட பெட்டராக தான் மாறி இருக்கு. ஆனால் இப்போ சேர்க்க தயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே போயிட்டால் பையன் கெட்டுருவானன்ற ஒரு பயம் தான். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் இந்த ட்ரக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது பல பேரோட நம்பிக்கை. பட் நான் அதை நம்ப மாட்டேன், ஏன்னா நான் ப்ரைவேட் ஸ்கூல் தான் படித்தேன், ரெண்டு இடத்துலையுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற பசங்க இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏன் அப்படி ஒரு பேர்னா அங்கே இருக்க அட்மாஸ்பியர் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் கூலிங் போட்டு அந்த பாத்ரூமில் துப்பி வச்சிருப்பாங்க. சில பேர் இப்படி பண்ணுற தப்புனால அந்த ஊர் பசங்களே இப்படி தான்ப்பா, அந்த ஸ்கூலே இப்படி தான்ட்டு ஒட்டு மொத்தமாக கெட்ட பேர் வருது. சரக்கு அடிங்க அடிக்காதீங்க கூலி போடுங்க போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. பல ஊர்லேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த இடத்த நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற யாருன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்படின்னு கேளுங்க. நான் பேசுகிறது கரெக்ட் இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் மோஜே கமெண்ட் பண்ணுங்கள்.